கிரைஸ்த லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவராக இயேசுவின் பெயராலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலிருந்து ஒரு 10 கேள்விகளை கொடுத்துருக்கிறேன். அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சி அனுப்புவீங்களா? ஃபஸ்ட் கேள்வி, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை பெறுவார்கள்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை பெறுவார்கள்? 2வது கேள்வி, நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறென்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள்? 3வது கேள்விங்க, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? டேஷ், அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அவங்க யாருன்றதை சொல்லணும். 4வது கேள்வி, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் எது அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொன்னார். 5வது கேள்வி, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை சுதந்தரித்து கொள்வார்கள்? எதை சுதந்தரித்து கொள்வார்கள்? 6வது கேள்விங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற எது மறைந்திருக்க மாட்டாது? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற எது மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னார். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 7வது கேள்வி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய யார் எனப்படுவார்கள்? அவங்க வந்து தேவனுடைய யார் எனப்படுவார்கள்? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 8வது கேள்வி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது யாருடைய சிங்காசனம்? வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. அப்போது அது யாருடைய சிங்காசனம் என்பதை கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 9வது கேள்வி, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் யார் பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஏசாமி ரொம்ப அழகாக சொல்லார் பாருங்கள், யார் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 10வது கேள்வி, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் எதை கொடுக்கும்? ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இல்லையா? அந்த விளக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எதை கொடுக்கும்? ஸோ இந்த 10 கேள்விக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் மறக்காமல் அனுப்புங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அனுப்பலாம், அல்லது வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அனுப்பலாம். ஒருவேளை நீங்கள் இந்த பைபிள் உலகம் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் டெய்லி பைபிள் கியூஸ்லேயும் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.